அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு குழந்தை பிறந்த ஏழாவது நாளில் அக்குழந்தையின் முடியை களைவது கூடாது என்று மருத்துவர்கள் தடை போடுகிறார்களே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்வது என்று ஒரு சகோதரி கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குழந்தை பிறந்த ஏழாவது நாளில் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அக்குழந்தைக்காக ஆடு அறுக்க வேண்டும் பிறகு அக்குழந்தையின் முடியை களைய வேண்டும் பிறகு அக்குழந்தையை பெயரிட்டு அழைக்க வேண்டும் இது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நபி வழி இவ்வாறு செய்யும் பொழுது குழந்தையின் முடியை ஏழாவது நாள் களைவது சரியான நடைமுறை அல்ல என்று சில மருத்துவர்கள் தடை போடுகிறார்கள் மார்க்கத்தை கடைபிடிப்பதா மருத்துவர்களுடைய சொல்லை கேட்பதா என்ற குழப்பத்தில் இருக்கிறோம் எனவே எங்களுக்கு தெளிவு தேவை என்று இந்த சகோதரி கேட்கிறார் அன்பானவர்களே மருத்துவ ரீதியான தடை என்பது இரண்டு வகையான தடை ஒரு குழந்தையின் தலை மிகவும் மென்மையாக இருக்கிறது அதாவது வழக்கமாக மற்ற குழந்தைகளுக்கு இருப்பதை விட மிக பலவீனமான நிலையில் இருக்கிறது எனவே அக்குழந்தைக்கு ஏழாவது நாளில் முடியை களையக்கூடாது என்று சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது ஆனால் பொத்தம் பொதுவாக ஏழாவது நாளில் எந்த குழந்தைக்குமே முடியை களைவது கூடாது என்று சொல்லுவதை ஏற்க முடியாது ஏனென்றால் ஏழாவது நாள் குழந்தைகளுக்கு முடியை களைவது என்பது மனிதர்களாகிய நாம் ஒன்று கூடி முடிவு செய்த விஷயம் அல்ல படைத்தவன் அல்லாஹ் தன்னுடைய தூதர் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் மூலமாக இதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் படைத்தவனுக்கு படைப்பினங்களுடைய நிலையை பற்றி நன்கு தெரியும் அப்படி இருக்க ஏழாவது நாள் எந்த குழந்தைக்குமே முடியை களைவது கூடாது என்று மருத்துவர்கள் சொல்லுவார்களே ஆனால் படைத்த இறைவனுடைய கருத்துக்கு மாற்றமாக இவர்கள் பேசுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இவர்கள் சரியான முறையில் நமக்கு வழிகாட்டவில்லை நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல விதிவிலக்காக சில குழந்தைகளுக்கு கூடுதல் பிரச்சனை இருக்கிறது அதனால் செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் மற்றபடி இது பொதுவான அறிவுரை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது தாராளமாக ஏழாவது நாள் குழந்தைகளுக்கு முடியை களையலாம் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு وأخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.